முத்துப்பேட்டை பேரூராட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கர்நாடகாவின் உடுப்பி குந்தாபுராவில் உள்ள கல்வி நிலையத்தில் மாணவ மாணவியர் சீருடை அணிந்து வர வேண்டும் என நிர்வாகம் அறிவுறுத்தியது. அங்கு பயின்று வந்த முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணிவதற்கு நிர்வாகம் தடை விதித்ததற்கு எதிராக மாணவிகள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் ஹிஜாப் அணிவதற்கு விதிக்கப்பட்ட தடை செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஹிஜாப் அணிவதை தடுத்து கல்வி உரிமையை மறுக்கும் கர்நாடக அரசு மற்றும் கர்நாடக நீதிமன்றத்தை கண்டித்து திருவாரூர் தெற்கு மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் முகமது மிஸ்கின் தலைமையில் 17/3/2022 வியாழக்கிழமை மாலை 4:30 முத்துப்பேட்டை பேரூராட்சி அலுவலகம் அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் யாசர் அரபாத், மாவட்ட துணைத் தலைவர் அசாருதீன், மாவட்ட துணைச் செயலாளர் முபாரக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட துணைச் செயலாளர் ஹாஜா மைதீன், மாவட்ட மருத்துவ அணி முகமது தௌஃபிக், மாவட்ட தொண்டரணி முகமது வாசிம் ஆகியோர் கண்டன கோஷம் எழுப்பினர். மாநில செயலாளர் செங்கோட்டை ஃபைசல், இந்தியா ஓர் மதச்சார்பற்ற நாடு, இதில் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை தொடர வேண்டாம் என கண்டன உரை நிகழ்த்தினார். இறுதியாக மாவட்ட பொருளாளர் ஹாஜா மைதீன் நன்றியுரை நிகழ்த்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கிளை நிர்வாகிகள், மாவட்ட பேச்சாளர்கள் உள்ளிட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என திரளானவர்கள் சுமார் 1000-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.